வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட கேப் ஆயிடுச்சு சகோதரர்களே, மன்னிக்கவும். பல வேலைகள், நம்முடைய எசன்ஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம அறிவித்ததுலேருந்து சகோதரர்கள் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. சில சகோதரர்கள் பத்து பேக்கேஜ் எல்லாம் வேணும்னு. ஏன்னா தி திங் இஸ், நம்ம வந்து பொருளை விற்கணுங்கிறது நோக்கம் இல்லை. கும்பாபிஷேகத்திற்கும் மற்றும் இதர கோவில் திருப்பணிகளுக்கும் எதிர்காலங்களிலும் நம்ம வந்து ஒரு ரொட்டேஷன் நடக்கணும் இல்லைங்களா? அதற்கு வந்து நம்ம சில பொருள்களை அறிமுகம் பண்ணோம், அபரிமிதமான ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நம்முடைய இணையதளமெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிட்டு ரொம்ப வந்து மெதுவாக இருந்துச்சு. நிறைய கான்டென்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து இனி விரைவாக அந்த வேலைகளும் அப்படியே சைட் பை சைட் நடந்துகிட்டே இருந்துச்சு. பல சகோதரர்கள் வந்து இமெயிலில் முடிந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பயிற்சிகளில் கலந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதி அப்படிங்கும்போது பள்ளி கல்லூரிகளில் இலவசமாக கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறதுனாலையும் அந்த வேலைகள் போயிட்டே இருக்கிறதுனால என்னால் டக்குன்று வீடியோ போட முடியல. இந்த கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் அபரிமிதமாக, ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் யாரேனும் ஒருவரை மீட் பண்ணணும் அப்படின்ட்டும் ஏதாவது ஒரு இதுலேயே நம்ம போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் ஸ்லோ டவுனாக இருக்குது. யூடியூப்பில் வந்து பண்ணுறது, போன வாரத்தில் கொஞ்சம் டைம் இருந்தது, எல்லாம் வேக வேகமாக நம்ம போட்டிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிந்த அளவு நம்முடைய திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு நிறையா நம்ம வீடியோஸு, நிறைய நம்ம கண்டெக்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நம் சகோதரர்களுக்காக. அதற்கு முன்பாக கேள்வி பதில் நிறைய தேங்கிருச்சு அப்படிங்கிறதுனால அதை நம்ம பார்த்துருவோம். கும்பாபிஷேகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் தான் இருக்குது, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 2-3 வாரங்கள் இருக்குது. சகோதரர்கள் வந்து பலரும் டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பல ஏன்னா எல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாலிருந்து தான் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் தயாராகிருங்க. வரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்த எல்லோரும் கண்டிப்பாக வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் எவ்வளோ பேர் சேர்றாங்க, ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்று சேர்ந்து எளிமையாக வருவதற்கான லொக்கேஷன் மேப்பெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம், பயன்படுத்திக்கோங்க. உங்களை எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுறதுக்கு ஆவலோடு ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆகஸ்ட் 21 சுதந்திர தினத்திலிருந்து ஒரு 5-6 நாள் கழித்து நம்முடைய திருக்கோயிலின் பிரம்மச்சரிய சிவாலயத்தின் கும்பாபிஷேகம் நடக்கு, முதல் கும்பாபிஷேகம். இது வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா எல்லா நாளும் போகிறது இல்லை ஆச்சுங்களா. இது வந்து முதல் முறையாக, எப்படி தஞ்சை பெரிய கோயிலில் முதல் கட்டி கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த மாதிரி உங்களுடைய திருக்கோயிலுக்கான கும்பாபிஷேகம், நம்முடைய பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களுக்கான உண்மையிலேயே சிவனுக்கான கும்பாபிஷேகம் இங்கே நடக்க போகுது. அனைவரும் வரணும் அப்படின்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். வர்றவங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணிக்கணும், பண்ணிடுங்க. கொஞ்சம் எவ்வளோ பேர் உணவு எல்லாம் ரெடியாக இருக்குது, தயார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்முடைய இணையதளத்தை வந்து celibacy.in இணையதளம் வந்து நல்ல ஒரு வேகமாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் இனி நிறைய விஷயங்களை நம்ம சேர்க்க போகிறோம், அதையும் சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் கேள்வி பதில் வேகமாக போயிடலாங்க. அண்ணா, என்னால் ஒரு நாள் கூட அழாமல் இருக்க முடியவில்லை. 10 வருடமாக ஆற்றலை வீணடித்து கொண்டிருக்கிறேன். 26 வயது ஆகிவிட்டது. என்னுடைய உறுப்பு சிறுத்து சுருங்கி விட்டது. வீட்டில் திருமணம் செய்ய சொல்லி என்னை மேலும் துன்புறுத்துகிறார்கள். என்னால் முடியவில்லை அண்ணா. என் உடல் முழு வளர்ச்சி அடையவில்லை. என்னை திருமணம் செய்து எந்த பெண்ணும் நிம்மதியாக வாழ முடியாது. வாழ்க்கையே முடிந்து விட்டது அண்ணா. நான் என்னதான் பழைய வீடியோவை பார்த்து என் மனதை தேற்றி கொண்டாலும் என் மனம் செய்த தவறை நினைத்து அழுகிறேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க நானும் அவர்களைப் போல் நடித்து கொண்டு இருக்கிறேன். அண்ணா, என்ன பாவம் செய்து பிறந்தேன் என தெரியவில்லை, உங்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடிகிறது. வாழ்க வளமுடன். இது நீங்கள் மட்டுமா, நீங்கள் மட்டும்தான்? இப்போ சகோதரர் வந்து 26 வயசு ஆச்சு, 10 வருஷமாக சுய இன்பத்தின் வாயிலாக ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 90% ஆண்களின் ரொம்ப மோசமான நிலை இது தான்.
ஆண் கிட்ட இப்போ பெண்களே உள்ளே இழுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இப்போ கற்பூனை என்ன அதுன்னு என்ன அதை பற்றி எல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு யாருக்குமே ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விடுதலை கொடுத்தாச்சு. அதனால் என்ன விளைவு? பலவீனம். அழுகிறீங்களே, ஆற்றல் விரயமாயிருச்சு, என்னுடைய உறுப்புகள் சுருங்கி விட்டது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. இது இந்த அழுகை எவ்வளவு ஒரு சோகமான விஷயம். இந்த சோகமான ஒட்டுமொத்த லைஃப் பர்பஸே இல்லாமல் போன அந்த ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சுய இன்பம். இது எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகங்கள் பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியறது? இது பேசிக், ரொம்ப பேசிக். ஒரு மனிதன், ஒரு ஆண் மகன் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைத்தால் மட்டும்தான் அவனால் வாழ்க்கையை சிறப்பாக, அமைதியாக, நிம்மதியாக எடுத்து செல்ல முடியும். பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய ஆற்றல் மூல ஆதார சக்கரத்திலேயே சூழ்கொண்டு இருக்கிறதுனால அவன் மிருகத்தை போல ஓடிக்கொண்டு இருப்பான். தி அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அவங்க கிரியேட்டர்ஸாக இருக்க மாட்டாங்க, ஸ்லேவ்ஸாக இருப்பாங்க. வேலை வேலை, வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், என்ஜாய் பண்ணணும், சுத்தணும் சுத்தணும், அவ்வளோதான். ஆச்சுங்களா, தே ஆர் நாட் அ கிரியேட்டர்ஸ். 10 வருடம் ஆற்றல் விரயம் பண்ணியிருக்கீங்க. ஏன் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த ஆண் பசங்களை தனியாக காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பிரம்மச்சரிய கல்வி, குருகுல கல்வி முறைன்னு ஏன் வச்சாங்க? ஏன் இந்த உலகத்தில் உள்ள மக்களோட சேர்த்தாமல் வச்சாங்க? ஏன்னா உலக மக்களோட இருந்து ஸ்கூலுக்கு வா அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனால் திரும்பவும் வந்து ஆண் பெண் உறவு நல்லது கெட்டது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆற்றல் விரயம் தான். அவங்க எப்படியும் போய் சிக்கி ஆற்றல் விரயம் பண்ணிடுவாங்கன்ற தனியாக எடுத்துகிட்டு போய் குருகுலத்தில் வச்சாங்க. ஆண்களை பெண்களின் வாசமே இல்லாத இடத்துல வச்சுதான் வளர்த்துனாங்க. ஆச்சுங்களா, அப்போ 12 வருடம் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வச்சு வலிமைப்படுத்தி அனுப்புனாங்க. இப்ப என்ன ஆயிருதுன்னா, 12 வருஷம் ஆச்சு பிரம்மச்சரியத்துல நிலைக்காம ஆற்றல் விரயம் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட வர்றாங்க, நம்ம சேனல் பாக்குறாங்க. ஆற்றல் விரயம் பண்ணிட்டு உலகத்துக்கு போற விஷயம் மாறி, ஆற்றல் விரயம் பண்ணாம பிரம்மச்சரியத்துல நிலைச்சு வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணி, எப்படி வந்து இந்த பாகுபலி படத்தில் அந்த பிரபாஸ் மலையுச்சியிலிருந்து குதிச்சு பறந்து பறந்து அப்படி ஒரு ஆற்றலோடு போய் உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் போய் இந்த கல்வி கூடங்களில் ஆற்றலை விரயம் பண்ணி ஆற்றல் என்னத்தை படித்து தலையில் ஏற்றுறோம்னே தெரில. எதுவுமே வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட போகிறதில்லை, உங்கள் பெரும்பாலும் பயன்பட போகிறதில்லை. ஏதோ ஒன்று ரெண்டு 10வது வரைக்கும் படிக்கிறதே ஒரு 10% வாழ்க்கையில் பயன்பட்டுச்சுன்னா பெரிய விஷயம். அல்ஜீப்ரா கில்ஜீப்ரான்னு கண்டவன் எழுதுனதெல்லாம் படிக்க வச்சு, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொன்ன எதையுமே படிக்க வைக்காமல் எப்படியாச்சும் கப்பாத்தி கூட்டிகிட்டு வந்து தமிழ் மொழியில் நம் முன்னோர்கள் எழுதி வச்சுருந்த ஓலைச்சுவடிகள் கூட என்னென்னு தெரியாமல் படிக்க, அப்படி ஒரு மோசமான ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் நம்முடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தில். இந்த தலைமுறை கடந்த 2-3 தலைமுறையில் தான் இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டம் தான் தி ஒர்ஸ்ட். ஆச்சுங்களா, ஏன்னா நம்மளை பற்றியே நாம் உணராமத கல்வி முறையாக இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படும் விஷயங்கள் மக்கப் விஷயமாச்சு. இப்போல்லாம் ஏஐ வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தாச்சு. கால்குலேட்டர் வந்ததுக்கப்புறம் 10 நம்பர்களை வச்சு இன்னொரு 10 நம்பரை வச்சு பெருக்கல் போட்டு இப்படிங்கிறக்குள்ளே ஆன்சர் வந்தாச்சு. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதுக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னீங்கனாலும் அது பதில் சொல்லிடுது இப்படிங்கிறக்குள்ள. அதுக்கு நீங்கள் மக்கப் பண்ணி மனசில் பதிவு வச்சு இதெல்லாம் தேவை. எதுக்கு ஆற்றல் எதுக்கு? அப்படி நான் படிச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக சுய இன்பத்துக்குள்ளே விழுந்துடுறேன். இந்த மாதிரி ஆற்றல் விரயத்துக்குள்ளே போயிடுறது என்ன பண்ண முடியும்? வீட்டில் ப்ரெஷர், அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறாங்க. பள்ளிக்கூடத்தில் மக்கப் பண்ண வச்சுட்டு காம்படிஷன் கம்பேரிசன் இப்படியே போயிட்டு ஆச்சுங்களா. நம்முடைய இயற்கை சூழலுக்கு பொருந்தாத விஷயங்களை எல்லாம் முழுங்கி என்னதான் வழி, பயங்கரமாக லைஃப் ஸ்ட்ரெஸ் ஆகுதேங்கும் போது இந்த சுய இன்பத்துக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. அதுக்குள்ளே தள்ளுறது தான் அல்டிமேட் எய்மே. ஆச்சுங்களா, அதுக்குள்ளே தான் வாழ்கிறோன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, இந்த சமுதாயம் அப்படி இருக்குது, பெரும்பாலானவர் அப்படி தான் இருக்காங்க, அதில் தான் விழுந்திருக்காங்க. தயவு செஞ்சு உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்றால், உங்களையே நீங்கள் உணர வேண்டும் என்றால்,
நமக்கிட்டு இருக்கிற நம்முடைய உயிர் அணுக்கள், நம் தந்தையாரின் ஒற்றை உயிரணு தான் இன்னைக்கு நாம வந்து பேசிட்டு இருக்கு, நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒற்றை உயிரணு நீங்க வெளியேத்துறீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளை நீங்க வெளியேத்துறீங்க, உங்க குழந்தை நீங்க கில் பண்றீங்க, கொசு வடிக்கிற மாதிரி, அதை விட கேவலமா கில் பண்றீங்கன்னு அர்த்தம். பர்பஸோடு, தி பர்பஸ், எதிர்காலத்திற்காக உங்கள் சொத்து பத்துக்களை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நம்ம ஆற்றல் திருமணமாய் ஆற்றல் விரயம் செஞ்சீங்கன்னா நியாயம். மற்ற சமயங்களில் விரயம் பண்ணிட்டு வந்தால் அது பாவம், பிரம்மஹத்தி தோஷம், அதுக்கான தண்டனையை இறைவன் கொடுத்துருப்பார். அச்சங்களை வந்தளம் கொடுக்க மாட்டாரு. ஆற்றல் விரயம் பண்ணிங்கனாலே அது தண்டனையாக மாறி நீங்கள் பலவீனர்களாக மாறுவீங்க. அச்சங்களா, அது பெரிய விஷயமே இல்லை. அப்போது நீங்கள் ஆற்றல் விரயம் பலவீனம் மாறி தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது? பிரம்மச்சரியத்தில் நிலையுங்கள், ஒழுக்கத்தில் நிலையுங்கள். இந்த உலகம், வெளி உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதேனும் ஒரு விதத்துல அட்ஜஸ்ட் தூண்டிவிடும் நிலையிலேயே இருக்கிறது. சூழல்கள், வெப்பமயமாதல், பல பல வகையான விஷயங்கள் நம்முடைய ஆற்றல் விரயம் செய்வதற்கு, ஆற்றலை கீழ்நிலையில் மிருக வாழ்க்கைக்கு இழுத்துட்டு இருக்கு. அதிலிருந்து நம்மை மீண்டு கொள்ளுவதற்காகத்தான் விந்து ஜெயம் போன்ற அரிய பயிற்சிகள் திருமூல சுவாமிகளின் வாயிலாக நம்ம வந்து செய்கிறோம். இது போல் பயிற்சிகளை செஞ்சுட்டு ஒரு 15 நாள் கழித்து விந்துஜெயம் பயிற்சிகளை செஞ்சுட்டு மிக உறுதியாக, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா மாற்றம் நிகழ்வதை நீங்களே பார்ப்பீங்க. இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ஆச்சுங்களா, நீங்கள் முதல் நாள் இருக்கும்போது முடியவே முடியாது, அது சான்ஸே இல்லை. பலரும் சொல்லுவாங்கள்ல, சுயன்பமெல்லாம் நல்லது, அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா அவங்களாம் ஜீரோ ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து கண்ணுக்கு தெரியல. அவங்க பிரம்மச்சரியத்தில் நிலச்சி பார்த்தா தான் தெரியும். நிலச்சி பார்த்தா மட்டும் தெரியாது, நிலச்சி பார்க்குறதோடு இல்லாமல் விந்துஜெயம் பயிற்சியும் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க பிளஸ்டு. விந்துஜெயம் பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு இல்லாமல் தவங்களும் குண்டலினி தவங்களையும் சேர்த்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க மகா பிளஸ்டு. மரணமற்ற பெருவாழ்வு, சிரஞ்சீவி வாழ்க்கை நிலை, அமிர்த தெய்வத்துக்கு தி ஸ்டேஜ் வேறு வேறு. ஆனால் கீழிருக்கும் போது அதெல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய உறுப்புகளை பிடிச்சிட்டு இது சின்னதாக இருக்குது சுருங்கி போச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களே, நீங்கள் உசுரோடு இருக்கீங்க. உசுரோடு இருக்கீங்கன்னாலே உங்ககிட்ட உயிராற்றல் உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இன்னும் லாங் டைம் இருக்குது. பெண் தான் வாழ்க்கை கிடையாது, அதே மாதிரி தான் பெண்களுக்கு ஆண் தான் வாழ்க்கை கிடையாது. தி பர்பஸ் இஸ் அவன் தான், அவனை ரீச் பண்ணுறது தான் தி பர்பஸ். ஆச்சுங்களா, அந்த போகிற பாதையில் எமோஷ்னலி நம்முடைய ஆற்றல்களை சமன்படுத்தி கொள்வதற்காக துணை தேவைப்படுறாங்க. ஆனால் அதுக்கு அடிமையாயிடுறோம், அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறோம். ஒரு துணை போயிட்டு இன்னொன்று, ஒன்று போயிட்டு இன்னொன்று, அது அப்படி, இது இப்படி, இது இப்படி, தன்னை தவிர எல்லாமே குறை. கடைசியில் தானும் துற, தானும் கொண்டு அழுதுட்டு இருக்கு, தானும் குறை, தானும் அழுகுது. இப்படி போய் வெளி உலகத்தில் இதுதானுங்க. வெளி உலகத்தில் தன்னை தவிர வெளியில் எந்த உயிர் மேலே, எந்த பொருள் மேலே, எந்த ஒரு விஷயத்து மேலே பற்று வச்சாலும் அங்கே துன்பம் தானுங்க. துன்பம் வரும், இன்பத்துக்கு அப்புறம் துன்பம் வரும். இல்லைன்னா துன்பம் குறைஞ்சா அது இன்பமாட்டு தெரியும், ஆனால் அல்டிமேட் துன்பம் மட்டும்தான். அப்போது உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்வது மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரே வழி. அப்போ நீங்கள் கீழ் ஸ்டேஜில் இருக்கீங்க, 10 நாள் இருக்கீங்க, 5 நாள் இருக்கீங்க, 50 நாள் இருக்கீங்க, ஏன் 500 நாள் இருக்கீங்க, இன்னமும் நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. பயந்துட வேண்டியதில்லை, மெதுவாக போகலாம், ஜாலியாக போகலாம். நீங்கள் கிரியேட்டர் ஆகிட்டே வருவீங்க, யூஆர் அ கிரியேட்டர். அப்போது கடவுளுக்கு இணையான ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன, நீங்கள் எதையாச்சும் ஒன்று உருவாக்கிட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, உங்களுக்கு போரெல்லாம் அடிக்காது. புரியுதுங்களா, நீங்கள் தான் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக எதையாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி இல்லை, ஒரு காக்கா குருவிக்கு பயன்பட்டுன்ட்டு எதாவது ஒன்று பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு திருப்தியும் ஆனந்தமும் இயல்பாக வரும். எப்போ பிரம்மச்சரியத்தில் இருந்தால் தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்பமாக தெரிஞ்சிடும். ஆச்சுங்களா, அல்டிமேட்டாக ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்லி எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான் வேணும். ஆச்சுங்களா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் எதில் கிடைக்கும்? எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி வேஸ்ட். எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி வேஸ்ட் இருக்கும்போது வருத்தம் வந்து சேர்ந்துடும். ஆச்சுங்களா, இந்த காலம் திருமணம் என்பது ஆச்சுங்களா நாட் ரெக்கமெண்டட் கரண்ட் சிச்சுவேஷன். புரிஞ்சுதுங்களா, திருமணத்துக்கு நம்ம எதிரெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கும் பெண்களின் வளர்ப்பு முறையும், இந்த காலத்தில் இருக்கும் ஆண்களின் வளர்ப்பு முறையும், பொருளாதாரம், எதிர்காலத்தின் வேலை வாய்ப்புகளில் இருக்கும் அந்த மிகப்பெரிய மிகப்பெரிய பாதகங்களும் எல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட திருமணத்துக்கு நம்ம எதிரி இல்லை. ஆனால் திருமணம் என்பது
நாட் ரெக்கமெண்டட். 5 வருஷம் 10 வருஷம் சீரழிஞ்சிட்டு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பிச்சுட்டு வெளியில் வர நிலைமை இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த கேள்வி சகோதரர் கேட்டிருக்காரு, அது பதில் கேட்டிருக்காரு, நான் அது அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, வாழ்க வளமுடன். நான் தெரியல ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த 2-3 கேள்விகள் நான் ஏற்கனவே படிச்சிட்டேனான்னு தெரியல, பட் ஸ்டில் வந்து அதை அது வந்து எனக்குள்ளாக இருந்ததுனால நான் திரும்பவும் நான் அதை எடுத்து படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக தான் வரும், அதனால் பாருங்கள். கடைசியில் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் பார்த்துக்கலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கத்தவர் வேறு வழி இல்லை, 48 நாள் கடந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் எல்லாம் தானாக மாறிடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், அண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 5 மாதத்துக்குள்ளாகவே என்னுடைய மனைவி வீட்டுக்காரர் டிவோர்ஸுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணமாகி 5 மாதத்துக்குள்ள பெண்கள் வீட்டில் இவருக்கு திருமணத்துக்கு டிவோர்ஸுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன், என்னோட வீட்டில் வசதி குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னோட மேரேஜுக்கு முன்னால் நான் உங்கள் சேனல் வீடியோ பார்த்துட்டு இருந்ததுனால அவளோட உடல் உறவு வைக்காமல் அவளோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு 2 இயர்ஸ் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சஜஷன் வச்சு என்னோட ஒய்ஃபும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நான் 5 மந்த்ஸாக ஆனதுக்குள்ளே அவளோட வீட்டுக்காரர் பையனோட வீட்டுக்கு வசதி பத்தலைன்னு சொல்லி சகோதரர் மலையாளம் நினைக்கிற தமிழ் கலந்து எழுதியிருக்காரு, பத்தலைன்னு சொல்லி அவளை என் வீட்டில் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயேன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டாங்க, என்னையும் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு பெயில் கிடச்சிருச்சு, ஆன்டி பெயில் கிடச்சிருச்சு. நான் இப்போது ரொம்ப பெயின் மனசில் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் கடவுளுக்கு விட்ட வழி. வாழ்க வளமுன்னா அதை சொல்கிற பாருங்களேன். இந்த காலத்தில் கல்யாணம் நாட் ரெக்கமெண்டட், புரிஞ்சுதுங்களா? உஷாராக இருந்துக்கோங்க, காசு தான் உலகம்னு ஆயிடுச்சு. சரிங்களா, இது எவ்வளோ பெரிய கஷ்டப்பாருங்களேன். இப்போ ஒரு ஆண் மகனுக்கு என்ன தேவை? இவ்வளோ ஃபுட்டு, 1 செட்டு துணி, 4 வருஷத்துக்கு வருது, 4 வருஷத்துக்கு மேலேயே ஒரு ரொம்பலாம் அலைச்சல் இல்லைன்னா. அப்போது ஃபுட்டு கொஞ்சம் தேவை, 1 சிப்பு அரிசி எடுத்து போட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு வருது. கொஞ்சம் குக்கிங் எப்படின்னு கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், யூடியூப் இருக்குது. அப்போது உங்களோட தேவை நினச்சா எங்கே வேணாலும் போகல, எங்கே வேணாலும் வரலாம். நீங்கள் 2-3 நாள் வேலை செஞ்சாலே உங்களுக்கு தேவை இனஃப். யூ ஆர் அ ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு, உலக அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்த உலகத்துக்கு உங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். இது பேசிக் சொல்கிறேன், ஆண்களின் பேசிக் நீட்ஸ் ரொம்ப கம்மி. திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ப்ரொவைடராக மாறி அந்த பெண்ணுக்கு அதை புடவை கிழிந்தது போயிட்டு வாழ்க்கை, அடையப்பட்டவர்களும் அன்பிலர் ஆனார் அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, காசு இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அது திருமூலர் காலத்திலே சொல்லிட்டாங்க, திருமூலர் காலத்திலேயே புடவை கிழிகிற மாதிரி ஆனோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறார். அப்போது யோசிச்சு பாருங்கள், இவ்வளோதான் லைஃபு. உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் கிராப் பண்ணிக்கிறதுக்கு தான் வராங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த கலிகாலத்தில் திருமணம் ஆனவர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, உள்ளே வந்தாச்சு. நல்ல பெண்கள், தமிழ் பெண்கள் வந்து பெரும்பாலானவர்கள் பொல்யூட் ஆகாதவர்களாக இருந்தார்கள் சென்ற தலைமுறை. இந்த தலைமுறையில் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்கன்னு சொல்கிறது தமிழ்நாட்டு பெண்களுக்கும் ஃபேஷன் ஆகிப்போச்சு, புரிஞ்சுதுங்களா? ஃபேஷன் ஆயிடுச்சு. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தோனேஷியாவில் அதை சொல்லும்போது அருவறுப்பாக பார்த்தேன், நான் இப்போ அது தமிழ்நாட்டில் சாதாரண ஆயிடுச்சு. நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெண் ஒரு மொபைல் இருந்தால் ஒரு 20-30 பேர் ஆண் நண்பர்கள் இருக்காங்க. ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்காங்களா? ஒரு ஆண், எந்த பெண் வந்து ஒரு பெண் எந்த ஆணை அப்ரோச் பண்ணாலும் அந்த ஆண் தயாராக இருக்கான் ப்ரொவைடராக மாறுறதுக்கு. அவ்வளோ கேவலமான அன்ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும் ஆண்கள் எல்லாம் இந்த நம்மளை மாதிரி, நம்ம எல்லா ஆண்களும் அப்படி மாறி அவ்வளோ வீக்காக அவ்வளோ பலவீனமாக அப்படி இருக்கும். அப்போது திருமணம் ஆண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு ஒரு மாயை போத்திருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய பொறுப்புகள்.
சாதாரண விஷயமே இல்லை. இந்த காலத்தில் வரும் வாழ்க்கை துணையாக வர்றவங்க கோ பைலட்டாக இருக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். கோ பைலட்டாக ஒரு வாழ்க்கை துணை வர்றாங்கன்னா ரொம்ப ரேர், அதிசயம். கோ பைலட்னு என்ன, ஒரு விமானி ஒரு ஃப்ளைட் ஓட்டுறாங்கன்னு வைங்க, கூட வர்ற கோ பைலட் என்ன பண்ணுவாங்க, அந்த விமானி பைலட் ஓட்டும்போது துணைக்கு தேவையான சப்போர்ட் பண்ணிட்டு வர்றவங்க தான் கோ பைலட். ஆனால் பக்கத்தில் இப்போ இந்த காலத்தில் கோ பைலட்டாக வர்றவங்களே யார் தெரியுமா, தீவிரவாதிகள் தான் கோ பைலட்டாக வர்றாங்க. இவர் எப்படி வானத்தை ஃப்ளைட் ஓட்டுவார் சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு தீவிரவாதி துப்பாக்கி வச்சுட்டு எனக்கு அது கூடு, எனக்கு இதை கூடு, உன்னோட பொட்டியில் என்ன வச்சிருக்கிற எடுத்துக்கூடு, அது எடுத்துக்கூடு, இப்படியான வாழ்க்கை துணை தானே வர்றாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நான் அதை பிடுங்கிட்டு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடணும், உங்கள் அம்மா விட்டுட்டு வந்துரு, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. இவ்வளோ இந்த மாதிரியான பெண்கள் தானே வந்து சேர்றாங்க. உங்கள் வாழ்க்கைக்கும், நீங்கள் பண்ணும் தொழிலுக்கு, நீங்கள் செய்யும் வேலைக்கு, எனக்கு சமையல் கூட பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு தானே வராங்க, வாழ்க்கை துணையாக வராங்க. அவந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்டு என பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட்டை எப்படி ஓட்டுறது, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காசு இல்லை அப்படின்னோன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்கட்டு, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. 10% 5% நல்லவங்களாக இருக்காங்கிறதுக்காக நாம் போய் சீரழிய வேண்டியதில்லை. அதாவது வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் மிகப்பெரிய விலையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் அதற்கான விலையை கொடுத்து கொண்டு செத்து செத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள் அனைவருக்கும் ஈசன் உங்களுக்காக வாய்ப்பு வச்சிருக்காரு. பிரம்மச்சரியத்தில் நிலை விட்டுறாதீங்க, இட் இஸ் எ கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு, எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இவ்வளவு தூரம் பாக்குறீங்க, சாதாரண விஷயமா சொல்லுங்க, சாதாரண விஷயமே இல்லை. பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கு. உலகத்தில் எவ்வளவோ பேர் ஆன்மீக பாடங்களையும் ஆன்லைன்லையும் அதில் இதில் எடுத்துகிட்டு இருக்காங்க, யாரிடமும் ஈசன் வரவில்லை, ஆனால் நம்மக்கிட்ட தவலிங்கேஸ்வரராக வந்திருக்கார். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அதிசயம். ஆனால் நம்மக்கிட்ட அது கும்பாபிஷேகமும் நீ வரப்போகுது. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டுருங்க, வேற வழியே இல்லை. இதுதான் வழி, மனுஷனாக பிறந்தா உடல் எனும் இந்த ஒரு மிக கொடூரம், உடல் வந்து ஒரு நம்மை நாளுக்கு நாள் நம்மை மரணத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதிலிருந்து நம்மை காலம் வந்து காலனை போல நம்மை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த காலனையிலிருந்து நம்மை காக்க, மகா காலனை நமக்குள் காக்கணும் அப்படின்னா அது ஒழுக்கத்தினாலதான் முடியும். பிரம்மச்சரியத்தில் நிலைங்க, வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சுட்டு இருக்கும்போது, ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும்போது, உணவு கட்டுப்பாடுகள் முதல் அதெல்லாமே ப்ராக்டிஸில் நம்ம கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்துடும், நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் ஆச்சுங்களா. இப்போ கொஞ்சம் நாள் கோயில் கும்பாபிஷேகம் இந்த பணிகள் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக உங்களோடு நான் தொடர்ந்து வர முடியவில்லை. இறைவனோடு இணைஞ்சு பணிகளும் உங்களுக்கான பணிகளும் ஆச்சுங்களா, இணையதளங்களை ரெடி பண்ணுறது ஒன்று மாற்றி ஒன்று நமக்கு வந்துட்டே இருக்கிறனால அதில் கூடிய விரைவில் அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஆச்சுங்களா. வாழ்க்கை துணை உங்களை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. இது உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு நீங்கள் உங்களில் முழுமையடைஞ்சு பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருங்க. இறைவன் உங்கள் கூடவே இருக்காரு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது. அதுக்கு மேலே என்ன வேணும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் நாளைய தினம் முடிந்தால், இல்லை என்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் நான் வீடியோ போடுறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, கமிங் சண்டே, கும்பாபிஷேகத்திற்கு உதவி செய்வதாக சில சகோதரர்கள் சொல்லியிருந்தீங்க. எப்படி நம்முடைய கோவில் தீட்சை சமயத்தில் வந்து சப்போர்ட்டாக இருந்த 4-5 சகோதரர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அதுபோல் நம்முடைய தவலிங்கேஸ்வரர் கும்பாபிஷேகத்திற்கு சப்போர்ட் பண்ண விரும்பும் சகோதரர்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிசிக்கலி ஆச்சுங்களா, உடல் அளவில் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. சகோதரர்கள் வந்து கொஞ்சம் இறைப்பணி செய்ய ஆத்மார்த்தமாக விருப்பத்தோடு இருக்கிறவங்க, டைமிங் இருக்கிறவங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நேரடியாக கூட வந்து பாருங்க, என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க, celibacy@gmail.com இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்முடைய இணையதளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றேன், இல்லை இமெயிலில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பப்ளிக்கில் அறிவிக்க முடியாதுங்கிறதுனால இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் celibacy@gmail.com ஒரு இமெயில் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.